வெல்கம் டு டேஸ்டிடம். இன்றைக்கி நாம் சூப்பரான வெஜ் ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா. நம்ம இதில் வேறு எந்த காரமும் சேர்க்க போகிறது இல்லைங்க, இந்த பச்சை மிளகா தான் காரம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு வணக்கம் மட்டும் வணக்கிட்டு கருகாப்பில் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதையும் போட்டு ஜஸ்ட்டு லைட்டாக தான் வணக்கணும். இப்போது வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாமே இதில் நம்ம சேர்க்கலாம். இப்போது தேவையான அளவு புதினா தழை ஃப்ளேவருக்காக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான். ஜஸ்ட்டு கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா இந்த வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு விசில் விட்டு வேக விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போது அரைக்கிறதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, கொஞ்சம் முந்திரி, கசகசா இதை மட்டும் வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க. இப்போது இது ஒரு விசில் விட்டு வெந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போது நம்ம அரைச்சி அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கணும். இதில் சேர்த்து தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க, நல்லா ஒரு கொதி வரணும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஒயிட் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியில் புதினா தழை தூவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஒயிட் குருமா அற்புதமாக ரெடி ஆயிருச்சுங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பரான டிஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.